الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் மற்றும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து முஹ்மின்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எந்தென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் அதிகமான இஸ்லாமை இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அதிகமான மக்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றதை அதிகமான மக்கள் அறிகின்றனர். இவ்வாறு இந்த இஸ்லாம் மார்க்கத்தை குறித்து இப்போது நாம் சொன்னோம் என்று சொன்னால், இவ்வாறு இப்போது எப்படி இருக்கின்றது இந்த சூழ்நிலை, இந்த இஸ்லாம் என்றாலே ஒரு தப்பான ஒரு நிலை இப்போ இருக்கின்றது. இந்த சூழ்நிலையை பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாம் என்றாலே ஒரு தப்பான செயலாக, தப்பான செயல் தான் அதிகமான மக்கள் செய்வார்கள், முஸ்லிம்கள் என்றாலே ஒரு அநியாயம் செய்வார்கள், முஸ்லிம்கள் என்றாலே அக்கிரமம் செய்வார்கள் என்ற நிலைமைக்கு இப்போது இந்த இஸ்லாம் மார்க்கம் தள்ளப்பட்டு விட்டது. இதற்கு காரணம், முக்கியமான காரணம் யாரு, இதற்கு முக்கியமான காரணமும் நம் யார் என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால், கண்டிப்பாக அதற்கு மக்களாக தான் இருப்பார்கள். அந்த மக்களில் அதிகமான நம்ம தான் இருப்போம். ஏன் இருப்போம்? அந்த இஸ்லாம் மார்க்கத்தை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நாம் கடைபிடிக்கின்றோம். ஆனால் அதில் உள்ள அனைத்து வசனங்களையும், அல்லாஹ் நமக்கு கூறுகின்ற அனைத்து வசனங்களையும் நாம் மறுக்கின்றோம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸில் கூறுகின்றவற்றையும் நாம் என்ன செய்கின்றோம், அதை ஏற்க மறுக்கின்றோம், அதை சரியான முறையில் நாம் பின்பற்ற மறுக்கின்றோம். இவ்வாறு நாம் அதை முழுமையாக சிந்திக்காத காரணத்தினால்தான் இப்போது இந்த நிலைமை இஸ்லாத்திற்கு ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்லாம் என்றாலே கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்தில் குண்டு வெடித்தால், ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு தப்பு நடந்து விட்டால், அதை கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் தான் செய்து கொண்டிருப்பார்கள், இஸ்லாமியர்கள் தான் இந்த குண்டையை வெடித்திருப்பார்கள் என்ற ஒரு நிலைமை வந்துவிட்டால், அதுக்கு காரணம் அதுக்கு கண்டிப்பாக காரணம் யாராக இருப்பார்கள், நம்ம அதை சரியாக கடைபிடிக்காததுனாலதான் இருப்பார்கள். இதை நாம் இப்போது பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் என்றாலே நமக்கு என்ன சொல்கின்றாங்க, இஸ்லாம் அதுக்கு அர்த்தமே, அதுக்கு பொருள் எப்படி வருது, இஸ்லாம் என்றாலே சாந்தியும் சமாதானமும் என்ற ஒரு பொருள் வருதா இல்லையா? இது பெயரளவில் மாற்றம் அல்ல. இஸ்லாம் சாந்தியும் சமாதானமும் பரப்பக்கூடிய மார்க்கமாக போதனைகளிலும் இருக்கின்றது. ஆனால் இதை அதிகமான மக்கள் அறிந்து கொள்ளாதவர்களாக தான் இருக்கின்றார்கள். இதை நாம் முக்கியமாக பார்த்தோம் என்று சொன்னால், இவ்வாறு சாந்தியும் சமாதானத்தை மட்டுமே போதிக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை இப்போது எவ்வாறு சொல்கின்றார்கள், சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை இந்த இஸ்லாத்துடன் இணைத்து, தீவிரவாதம் என்ற ஒரு சொல்லாட்டலை இணைத்து, இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற ஒரு பொருத்தமற்ற ஒரு வார்த்தையை இப்போது இணைத்து சொல்கின்றார்கள். இது எப்படி பொருத்தமாகும், இஸ்லாமிய தீவிரம் எப்படி ஆகும், இஸ்லாம் என்றால் சாந்தியும் சமாதானமும், தீவிரவாதம் என்றால் எப்படி ஆகும், அதுக்கு அப்படியே எதிர்மறையாகுமா இல்லையா, அப்போது எப்படி இஸ்லாமிய தீவிரவாதம் எப்படி ஆகும், அது கண்டிப்பாக ஒரு பொருத்தமற்ற ஒரு இணைப்பாக தான் ஆகும். ஆனால் இதை இப்போது இணைத்து இப்போது அதிகமான மக்கள் இதை தான் சொல்கின்றார்கள், இஸ்லாம் என்றாலே தீவிரவாதம், இஸ்லாமிய தீவிரவாதம் என்று அனைத்து இடங்களும் பரவி கிடக்கின்றது. எதற்காக, நாம் அதை சரியாக இந்த இஸ்லாம் மார்க்கத்தை புரிந்து கொள்ளாத ஒரே காரணத்தினால்தான். நமக்கு அதிகமாக இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் என்ன சொல்கின்றார்கள், இப்போது ஒரு இடத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். இப்போது நான் இருக்கின்றேன், நான் இருக்கும் பொழுது ஒரு யாராவது ஒருவர் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க,
யாரோ ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது இயல்பான நிலையிலும் இருக்காங்க. ஒருவேளை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது நான் அவளுக்கு வந்து உதவணும் அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி எப்படி நம்மளுக்கு அந்த மனசு வரும்? யாராவது ஒரு நம்மளோட சகோதரரா இருந்தா நம்மளுக்கு அவருக்கு உதவணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு நம்ம ரத்த பந்தமா இருந்தா அவருக்கு நம்ம உதவணும் அப்படின்னு தோணும். ஆனா அவர் யாரோ என்று சொன்னால் நாம் எப்படி உதவுவோம்? கண்டிப்பாக உதவும் என்ற ஒரு நிலைமையே நமக்கு வராது, அந்த உணர்வே நமக்கு கண்டிப்பாக ஏற்படாது. ஆனால் இந்த சகோதர உணர்வை, இந்த அடிப்படையான ஒரு தேவையான ஒரு உணர்வு இல்லையா, இந்த சகோதர உணர்வுன்றது, அதை இந்த இஸ்லாம் மார்க்கம் அடிப்படையிலே நமக்கு சொல்லி காட்டுது. நமக்கு 4வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இத்தகூ ரப்பகும் அல்லஸி கலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து நாங்கள் படைத்தோம், وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا, அவரிலிருந்து அவர்களை துணைவியை நாம் படைத்தோம், وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً, அவர்களிலிருந்து ஆண்கள் பெண்கள் என்ற பல்வேறு விதமாக பல்கி பெருக செய்தோம், மக்களை நாங்கள் பல்கி பெருக செய்தோம் என்று நமக்கு எப்படி சொல்றாங்க? இங்க ஒரு அடிப்படை உணர்வை நமக்கு ஏற்படுத்துறாங்க. நீங்க அனைவருமே ஒரே தாய் ஒரே தந்தையிலிருந்தப்ப வந்திருக்கீங்க. இந்த உலகத்தில் இருக்க அனைவரும் எப்படி சகோதரர்கள் தான், அனைவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் தான், அனைவருமே இரத்த பந்தங்களாக தான் இருக்கின்றீர்கள். அப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்தும் போது யாராவது ஒருவர் இப்படி கஷ்டத்துல இருக்கும் போது யாராவது ஒருத்தர் நம்ம இப்ப யாராவது ஒருவர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களை பார்த்த உடனே இவர் நம்ம சகோதரப்பா, இவருக்கு உதவாம போயிடலாம் அப்படின்னு நமக்கு தோணுமா? அந்த உணர்வு நமக்கு ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்படாது. ஏன்? அவர் நம்மளோட சகோதரர், அவர் நமக்கு தெரிந்தவர். அப்படி இருக்கும் பொழுது அந்த உணர்வு நமக்கு ஏற்படாது, இவருக்கு உதவாம போயிடணும், இவர் என்னான நமக்கு இருக்கு, இவர் எப்படி பாடுபட்டு போனா நமக்கு இருக்கு, இவர் என்ன கேடு கேட்டு போனா நமக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு உணர்வே வராது. ஏன் வராது? அவர்களுடைய சகோதரர் என்ற ஒரே ஒரு உணர்வாக தான். அந்த உணர்வை இந்த இஸ்லாம் மார்க்கம் அடிப்படையில அவங்க சொல்லி காட்டுறது இல்லையா, அனைவருமே அவங்களுக்கு சகோதரர்கள், கண்டிப்பாக அனைவருக்கும் நீங்கள் உதவ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி காட்டுது. அதே அளவில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் வந்து ஒருவரை புண்படுத்த வேண்டும், ஒருத்தரை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கண்டிப்பாக இந்த வார்த்தைகளையும் இந்த மாதிரி போதனைகளையும் கண்டிப்பாக செய்யாது. ஏன் செய்யாது? இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுதல் தான். அத்தீனு அன் நசிஹா என்ற வார்த்தையை சொல்றாங்களா இல்லையா? இஸ்லாமே பிறர் நலம் நாடுதல் தான் என்று சொல்லும் பொழுது ஒருவரை நீ புண்படுத்த வேண்டும், ஒருவரை நீ கஷ்டப்படுத்த வேண்டும், ஒருவரை நீ அநியாயம் செய்ய வேண்டும் என்று, ஒருவரை நீ அக்கிரமம் செய்ய வேண்டும் என்று எப்படியா சொல்லுமா? கண்டிப்பாக இந்த இஸ்லாம் வர்க்கம் எப்போதுமே இந்த விளக்கு ஒரு விஷயத்தை போதிக்கவே செய்யாது. ஆனால் அந்த நிலைமையை இப்படி எப்படி ஏற்படுத்திருக்காங்க? அது சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தையை இப்படி இஸ்லாமத்துடன் சேர்த்து இஸ்லாம் தீவிரவாதத்தை செய்கின்றது, இஸ்லாம் வந்து இவ்வாறு செய்கின்றது என்று, இஸ்லாம் தவறுகளை தான் அதிகமாக இழுத்துக் கொண்டிருக்கின்றது என்று தப்பான செயலை நமக்கு அனைத்தையும் நம்ம மீது கொட்டுகின்றார்கள். ஆனால் இதை நாம் என்ன செய்கின்றோம்? ஏற்றுக்கொள்கின்றோம். இதை நமக்கு இதை நம்ம எதிர்க்க வேண்டியவற்றை எல்லாம் செய்யணும். நம்முடைய செயல்முறையை நாம் மாற்ற வேண்டும். எப்படி செயல்முறையை மாற்றணும்? அதிகமான உதவுதல்கள் செய்ய வேண்டும். இது யாரோ நம்ம பழி போட்டதுனால நம்ம உதவக்கூடாது. நமக்கு முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய நபி அவர்கள் நமக்கு ஹதீஸ்ல நமக்கு அதிகமான முறையில் எடுத்துக்காட்டுகின்றார்கள். அவருடைய வாழ்க்கை முறையிலேயே அவர் எடுத்து நம்மளை காட்டியிருக்காங்க. இது மாதிரி நீ இஸ்லாம்னா கண்டிப்பாவே நீ கண்டிப்பா உதவதப்பா செய்யணும், ஒருத்தர் கஷ்டத்துல தான் நீ உதவணும் என்ற ஒரே ஒரு அடிப்படை காரணத்தையும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே விதமாக ஒரு சகோதர உணர்வையும் நமக்கு ஏற்படுத்தி காட்டுறாங்க. இதே மாதிரி அதிகமான ஒரு இஸ்லாம் என்று சொன்னாலே சாந்தி சமாதானத்தையும் பிறர் நலம் நாடுவதுதான் என்ற மனிதநேய மார்க்கமாக தான் இந்த இஸ்லாம் அமைகிறதே தவிர தீவிரவாதத்தை எப்பொழுதும் கண்டிப்பாக ஆதரிக்கவே செய்யாது. ஆனால் இதை நாம் என்ன செய்கின்றோம்? இதை நாம் புரிந்து கொள்ளாதவாறு நாம் இருக்கின்றோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? இந்த இஸ்லாம் தீவிரவாதம் இல்லப்பா என்று அனைவருக்கும் சொல்லி காட்ட வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக இந்த அனைத்து விஷயங்களையும் இந்த குர்ஆனிலிருக்க அனைத்து வசனங்களையும் நாம் படித்தோம் என்று சொன்னால் நமக்கே புரிந்துவிடும். இஸ்லாம் என்றால் எந்த விதமான ஒரு மார்க்கம், எவ்வாறு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்று அனைவருக்கும் நாம் புரிந்துவிடும். அதே விதமாக இந்த இஸ்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடுகின்றதா? கண்டிப்பாக இல்லை. எவ்வாறு சொல்லு தெரியுமா? நீங்க கண்டிப்பா பிறருக்கு உதவணும். எப்படி உதவணும் தெரியுமா? அது யாராக இருந்தாலும் சரி, நீங்க மதம்லாம் பார்த்து நீங்க வந்து உதவக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீ உதவ வேண்டும்.
அடிப்படையானதை உதவ வேண்டும். அவர்தான் தவிர இந்த மதத்தைப்பா நீ உதவணும், முஸ்லீமாக தான் நீ உதவணும். இதே மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பா சொல்லவே இல்லை இஸ்லாம் என்ற மார்க்கம். அதே போல நம்ம சொல்லி காட்டும் பொழுது நமக்கு சொல்றாங்க, தர்மம் செய்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும், அல்லா குல்லி முஸ்லிமின் சதகதன் அப்படி சொல்றாங்க. தர்மத்தை பத்தி சொல்லும் பொழுது இஸ்லாம் சொல்றது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒவ்வொருவருக்கும் என்ன பண்றது, நீங்க தர்மம் செய்வது வந்து ஒரு முஸ்லீம் மீது கடமையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தர்மத்தை பத்தி நம்ம சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்றாங்க, ஒவ்வொரு மீதும் ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் நீங்க தர்மம் செய்து கடமையா இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்க அனைத்து சஹாபாக்களும் சொல்றாங்க, இவ்வாறு எங்களால் தர்மம் செய்யறதுக்கு எங்களால் இயலாவிட்டா நாங்க என்ன செய்யறது அப்படி கேட்கும் பொழுது அங்க சொல்றாங்க, நீ உன்னுடைய நீ உழைத்தாவது உன்னுடைய கஷ்டப்பட்டு நீ உழைத்தாவது அந்த சம்பாதியத்தை நீ பலன் பார்த்து நீ உன்னுடைய கண்டிப்பாக தர்மத்தை செய்யணும், மிஞ்சி இருக்கிறத வச்சு என்ன பண்ணணும், அது கண்டிப்பா தர்மத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா. அதே அளவுக்கு அப்பு சொல்றாங்க, அதுவும் முடியாவிட்டா நான் என்ன செய்யறது அப்பு அப்படி கேட்கும் பொழுது அப்பு சொல்றாங்க, முகமது சலாசன் ரெண்டாவது திரும்பி சொல்றாங்க, அப்படி ஒன்னால் முடியாவிட்டால் இயலாதவர்களாக இருப்பார்கள் இல்லையா, அவர்களுக்கு நீ தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் இயலாவிட்டால் என்ன செய்வது நபி அவர்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னு கேட்கும்போது அப்பு சொல்றாங்க, நீ நற்காரியங்கள் செய், உடனடிய தீய செயல்களை விட்டு நீ தடுத்துக்கொள், இது கூட ஒரு தர்மமாக தான் அமையும் அப்படின்னு முகமது சல்லாசன் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை எடுத்து காட்டுறாங்க, எடுத்து சொல்றாங்க, எடுத்து அறுவுரை கூறுறாங்க. இப்படி கூறும் பொழுது ஒரு தர்மம் என்று சொன்னாலே அவங்க சொல்றாங்க, ஒரு தர்மத்தை எதோடு ஒப்பீடு செய்யறாங்க தெரியுமா, ஒருத்தருக்கு உதவுவதை கொடுத்து நீ ஒருத்தருக்கு உதவுனா அது ஒரு தர்மமாக அமைந்து விடும்பா, நீ ஒருத்தருக்கு உதவுற அது என்ன ஒரு தர்மத்துக்கு ஈடான ஒரு நன்மை, ஏன் நான் எடுத்து தரேன் வாரி அள்ளி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன சொல்றான், கண்டிப்பா நீ தர்மத்தை செய், நீ தர்மம் செய் சொல்கின்றனே, தர்மம் என்றது உதவுதல் கூட ஒரு தர்மம் தான் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டானா இல்லையா. ஆனா இதே நாம் அனைத்து இதே அதிகமான மக்கள் என்ன செய்கின்றோம், இதை நம்ம புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். என்ன செய்யணும் தெரியுமா, இது இப்ப யாராவது இப்படி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் சொன்னா அவங்களுக்கு ஏன் உதவணும், இந்த உதவுதலை கொடுத்து நம்ம சொல்லும் பொழுது சிறிய சிறிய விஷயங்களை கொடுத்து கூட நம்மளுக்கு அதிகமா சொல்றாங்க. எப்படி தெரியுமா, ஒருவர் யாராவது ஒரு வாகனத்துல அவர்களை ஏத்தி நம்ம அவர்களை தேவையான இடத்துல அவர்களை இறக்கும் பொழுது கூட அது கூட ஒரு உதவி தான், அது கூட ஒரு தர்மம் தான். அதே மாதிரி ஒருவருக்கு இந்த வழியே தெரியாம திண்டாடி கொண்டிருக்கிறார், அப்போ அவருக்கு சரியான வழியை நீ அறிவித்து கொடுக்கறது கூட அது கூட ஒரு தர்மம் தான், அது அப்படி கூட நீ உதவணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதே விதமாக ஒருவருடைய மூட்டை முடிச்சுக்களை நீ உன்னுடைய வாகனத்தில் ஏற்றி அவர்களுக்கு தேவையான இடத்தில் நீ இறக்கி வைப்பதும் அதுவும் ஒரு தர்மம் தான், அப்படியே நீ உதவணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்படி சொல்லும் பொழுது அனைத்துமே எப்படி சொல்றாங்க தெரியுமா, நீ கண்டிப்பாக உதவதான் செய்யணும், அவர்கள் அந்த சின்ன கஷ்டத்துல கூட அந்த சிறிய கஷ்டத்தை கூட அவங்களை நீ அவங்களை பார்த்துட்டே இருக்க கூடாது, அப்படி சிறிய கஷ்டத்துல கூட நீ இருக்கும் போது நீ பார்க்க கூடாது சொல்லும் பொழுது அந்த துன்பத்துல கூட அவங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவரை நீ வந்து இவ்வாறு கொல்ல வேண்டும், ஒருத்தரை நீ இவ்வாறு கண்டிப்பாக துன்புறுத்த வேண்டும், ஒருவரை புண்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் எப்போதாவது கூறுமா, கண்டிப்பாக இந்த இஸ்லாம் என்பதை இவ்வாறு சொல்லவே சொல்லாது. ஒருவரை சிறிய கஷ்டத்தில் இருக்கும் போதே பார்த்து சகிக்காமல் இருக்கும் பொழுது இவ்வாறு ஒருத்தரை கொல்லும்படி கண்டிப்பாக இந்த இஸ்லாம் எப்போதுமே சொல்லாது. இதே மாதிரி சொல்லும் பொழுது அதிகமாக இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றது இல்ல, இந்த தர்மத்தை குறித்து நம்ம சொன்னோம், ஏன் தர்மத்துக்கு இந்த ஈடாக இந்த உதவுதலுக்கு இந்த நன்மைகள் அதிகமா தர்றாங்க அப்படி தரும் பொழுது சொல்றாங்க, தர்மத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு அதிகமான நன்மைகள் இருக்கு தெரியுமா, தர்மம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஒரு அருட்கொலை தெரியுமா. தர்மத்தை குறித்து சொல்லும் பொழுது நம்ம சொல்றாங்க, ஒரே ஒரு பேச்சுமூலத்துடைய துண்டையாவது நீங்க கொடுத்து தர்மம் செய்தாவது நரக நெருப்பை விட்டு நீங்கள் காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும் போது இந்த தர்மம் எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு நரகத்தை விட்டு காக்கக்கூடிய ஒரு கேடயமாக தான் நமக்கு அமைந்துள்ளது. இவ்வாறு ஒரு கேடயமாக அமையக்கூடிய ஒரு தர்மத்தை நமக்கு எவ்வாறு தராங்க, அந்த நன்மைய ஒருத்தருக்கு உதவுதல் மூலமாக அந்த நன்மை நான் உனக்கு தரேன்பா, அது தர்மமாக ஏற்றுக்கொள்றேன்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா இல்லையா. இப்படி தர்மத்துக்கு வழங்கக்கூடிய நன்மையை நம்மளுக்கு ஒருத்தருக்கு உதவுதல் மூலமாக அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நம்மளுக்கு தரான் என்று சொல்லும் பொழுது இந்த உதவுதலை அல்லாஹ் எப்படி பாக்குறான், எந்த அந்தஸ்துல வச்சு பாக்குறான், நீங்க கண்டிப்பா உதவணும், அது தர்மத்துக்கு ஈடாகும் அப்படின்னு சொல்றாங்க.
ஏன்னா பிறர் இல்லைன்னா நாலு தான் ஒரு இஸ்லாம் என்று சொல்லும் பொழுது அதை உதவுதலுக்கு அந்த அளவுக்கு அந்தஸ்தை கொடுக்குறாங்க அல்லாஹ். இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள மாட்டோம். எப்படி தெரியுமா இருக்கோம், ஏதோ நம்ம மனப்போக்கில் போயிட்டு இருக்கோம், ஏதோ நம்ம இந்த உலகத்துல நம்ம முஸ்லீமா நம்ம என்ன பண்ணிட்டோம் பிறந்துட்டோம், நமக்கு ஒரு முஸ்லீம் பேரு அப்துல்லாவோ ஆசிக்கோ ஏதோ வச்சுட்டாங்க, இப்ப என்ன பண்ண போறோம் தெரியுமா நம்ம வந்து அதெல்லாம் ஏதாவது தொப்பி போட சொன்னா நம்ம தொப்பி போட்டுருவோம், ஜிபோ போட சொல்றாங்களா ஜிபோ போட்டுருவோம், பள்ளி போக சொல்றாங்களா பள்ளிக்கு போவோம், துறவு சொல்றாங்களா தொழுந்துட்டோம், அவ்வளவுதான். எப்போ அது கூட ஜும்மாவுக்கு ஒரு தடவையோ அல்லது கொஞ்சம் பேர் ஜும்மாவுக்கு தருவாங்க, பதவி எப்படி தெரியுமா கண்காணியத்துக்கு போயிருவாங்க, பெண்ணாக்கு மட்டும் கண்டிப்பா வந்து அப்போ வந்து அதிகமான மக்கள் இருப்பாங்க. அந்த தொழுகை திறன்ல பார்த்தோம்னா அதிகமான மக்கள் இருப்பாங்க. என்னப்பா இவங்கெல்லாம் முஸ்லீமா, இவங்களை இப்பா நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு பார்த்தா, ஆமாப்பா நாங்களும் முஸ்லீம் தான்ப்பா அப்படின்னு அப்பவும் பல பேர் கிளம்பி கிளம்பி வருவாங்க, என்னப்பா நீ கூட முஸ்லீம் தானா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை நம்ம அந்த திறலை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு அடுத்து அந்த திறல் முடிஞ்சு அந்த தொழுகைக்கு அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா, அப்படியே கலைஞ்சிருவாங்க. அதுக்கேட்ட நம்ம அடுத்த வருஷம் கூட நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு தொழுகைக்கு முக்கியத்துவம் இல்லை. இஸ்லாம் என்றால் என்னன்னே தெரியல, இஸ்லாமுடைய சட்டங்கள் தெரியாது, இஸ்லாம் என்னென்ன சொல்லியிருக்குதோ அந்த அளவுக்கு கூட நம்ம புரிந்து கொள்ளாம குர்ஆன் நம்மளுக்கு எதுக்கு வழங்கப்பட்டிருக்கு, குர்ஆன் நம்மளுக்கு அனைவருக்குமே ஒரு மார்க்க மனித குல வழிகாட்டியா இருக்கு என்றதையும் தெரியாம, ஹதீஸ் எதுக்கு படிக்கணும் ஹதீஸ்னா என்னன்னு தெரியாம, இந்த அளவுக்கு எதுவுமே இஸ்லாத்தை குறித்து தெரியாமல் நம்மளுடைய நபி யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு இப்படி இருக்காங்களா இல்லையா. இப்போது நீங்க வேற ஏதாவது டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு யாரையா ஒருத்தர் கூப்பிட்டு அதிகமாட்டு தப்பி படிச்சுட்டே இருப்பாரு, நம்ம நினைப்போம் இவருப்ப நிறைய தெரியும் போல இவருக்கு, இதுக்கிட்ட நம்ம கொஞ்சம் கூட கேட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்போம். அவர்கிட்ட போய் நீ கேட்டு பாருங்க, நம்மளோட நபியாரு நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்த நபியாரு, இல்லாட்டா நமக்கு இந்த குர்ஆன்ல இந்த மாதிரி இந்த வசனம் இருக்குதா, நமக்கு இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கா, ஹதீஸ் முகமது சல்லாஸ் அவர்கள் இது மாதிரி சொல்லி கூறுகின்றார்களா அப்படின்னு நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. தெரியாமே நம்ம முஸ்லீம் ஆயிட்டோம் தொப்பி போட்டோம் அவ்வளவுதான், பள்ளிவாசல உட்காந்து நம்ம முஸ்லீம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரிந்து கொள்ளாம அப்படியே மனப்போங்கல போங்கல போயிட்டே தான் இருக்காங்க. இஸ்லாத்தை பத்தி தெரிந்து கொள்ளவே மாட்டார்கள், இஸ்லாத்தை பின்பற்றவே மாட்டாங்க. இதே மாதிரி இருக்கும் பொழுது இப்போது இந்த மாதிரி இந்த தீவிரவாதம் என்ற ஒரு சொல்லாக்கள் வந்து கண்டிப்பா இணையமா இணையாதா, இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படின்னு இணையமா இணையாதா, ஏன்னா நமக்கு இஸ்லாம் பத்தி தெரியல நம்ம அதை பின்பற்றல. அப்போது இதே மாதிரிதான் அதிகமான மக்கள் வந்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைப்பாங்க, இது மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க கண்டிப்பா இது ஒரு அவதூற பரப்பி விடுவாங்க இஸ்லாம் தீவிரவாதம் அப்படின்னு. இது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னா, முஸ்லீமா நம்ம பிறந்தது மட்டும் ஒரே ஒரு காரணம் இருக்க கூடாது. முஸ்லீம் பிறந்துட்டா நம்மளுக்கு கண்டிப்பா அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை தரமாட்டான், நீ முஸ்லீம் பேசுறவனுக்கு அல்லாஹ் கண்டிப்பா சொர்க்கத்தை தரமாட்டான், அல்லாஹ் எப்போது நம்ம சொர்க்கத்தை தருவான், சொர்க்கம் என்றது கண்டிப்பா ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல வாழ்ற அனைத்து மக்களுடைய லட்சியம் என்ன தெரியுமா, அந்த சொர்க்கத்தை அடையணுன்ற ஒரே ஒரு லட்சியம் தான். மறுபடியும் யாராவது யாருக்காவது இன்னும் வேற ஏதாவது லட்சியம் இருக்குமா, நான் இது மாதிரி பணக்காரமானப்பா அந்த மறுமை நாள்ல நின்றுகிட்டு அந்த மறுமை நாள்ல இது எனக்கு அதிகமான பணம் வேணும் இது எனக்கு அதிகமான சொத்துக்கள் வேணும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா, கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அந்த மறுமை நாள்ல எல்லாருமே அஞ்சு பயந்து கொண்டு இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுங்க, நான் வந்து சொர்க்கத்துக்கு போனா போதும் அல்லாஹ் கிட்ட நான் தப்பிச்சுட்டா போதும், இந்த தீர்ப்புனால நான் தப்பிச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு அதிகமான மக்கள் நினைப்பாங்க. அப்ப எப்படி தப்பிக்க முடியும், நன்மைகள் பண்ணா மட்டும்தான் தப்பிக்க முடியும், நன்மைகள் பண்ணா மட்டும்தான் அல்லாஹ் கண்டிப்பா சொர்க்கத்தை வழங்குவான். தீமைகள் செய்து இங்க இருக்க இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் இஸ்லாத்த சட்டத்தை தெரிந்து கொள்ளாமல் நம் மனம் போகல வாழ்ந்து கொண்டே இருந்தா அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானா இல்லாட்டி நரகத்தில் தூக்கி எறியவானா, கண்டிப்பா இதை புரிஞ்சு கொள்ளணும். ஆனா யாருமே இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். அதே மாதிரி இந்த இஸ்லாத்தை பார்த்து நம்ம சொல்ல வேண்டும் சொன்னால் அல்லாஹ் நமக்கு அந்த அந்த மர்மினால வந்து கேட்பானா, ஒரு அடியார் கேட்டு கேட்பானா, ஆதமின் மகனே நீ வந்து இது மாதிரி நான் நோயிட்டு கிடந்தேன், என்னை வந்து நீ கண்டிப்பா நலம் வந்து விசாரிக்கவே இல்லையே, நீ வந்து என்ன நலம் விசாரிக்க வரவே இல்லையே அப்படின்னு கேட்பானா. அல்லாஹ் வந்து அந்த அடியார் கேட்டு கேட்பானா, நான் வந்து நோயிட்டு கிடந்தேன், நீ வந்து என்ன வந்து நலம் விசாரிக்கவே இல்லையே அப்படின்னு அந்த அடியார் கேட்டு கேட்கும் பொழுது அந்த அடியார் சொல்லுவானா, இறைவா நீ வந்து அகிலத்தின் இறைவனாக இருக்கின்றாய், உன்னிடம் வந்து நான் எப்படி உங்களை வந்து நலம் விசாரிக்க முடியும் அப்படின்னு கேட்பானா. அப்போது திரும்பி அந்த அல்லாஹ் வந்து சொல்லுவானா, என்ன சொல்ல தெரியுமா, பதில் சொல்லுவானா, இவ்வாறு என்னுடைய இந்த அடியான் இவ்வாறு நோயிட்டு கடந்தானா இல்லையா, அப்போது நீ அவனை நலம் விசாரிக்க செல்லவில்லை,
நீ அவனை நல்லா விசாரிச்சிருந்தா நீ என்னை அந்த இடத்துல கண்டுபாயா இல்லையா, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு அங்க கேள்வி கேட்பான். அதே போல் திரும்பி ஒரு கேள்வி கேட்பான், அந்த இடத்துல கேட்பான், இது மாதிரி நான் ஒரு நேரத்தில் உணவளிக்க உணவு கேட்க வந்திருந்தேனே, உணவு வேண்டி வந்திருந்தேனே, அப்போது எனக்கு உணவு வழங்கவில்லையே அப்படின்னு அந்த ஆதவன் மகன் கிட்ட அந்த அடியார் கிட்ட கேட்பானா? அப்போது அந்த அடியார் சொல்வான் என்ன தெரியுமா, ஓ இறைவா நீ வந்து இதே மாதிரி நீ அகிலத்தின் இறைவா இருக்கிற உனக்கு எப்படி நான் உணவு வழங்க முடியும் அப்படின்னு திரும்பி அதே பதிலாக சொல்வானா? அப்போது அல்லாஹ் திரும்பி சொல்வானா, இந்த அடியான் இந்த மாதிரி உன் இடத்தில் உணவு கேட்டு வந்திருந்தான், உணவு வேண்டி வந்திருந்தான், அப்போது நீ அவனுக்கு உணவு வழங்கவில்லையே, அவ்வாறு நீ அவனுக்கு உணவு வழங்கினாய், அந்த இடத்தில் என்னை நீ பார்த்திருப்பாயா இல்லையா, என்னை நீ கண்டிருப்பாயா இல்லையா அப்படின்னு நல்லா கேட்பானா. அதே போல திரும்பி அல்லாஹ் கேட்பானா, ஆதவின் மகனே இதே மாதிரி நான் உன் இடத்துல தண்ணீர் வேண்டி வந்திருந்தேன், நீ அந்த இடத்துல எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது அதே அந்த அடியார் சொல்வானா, இறைவா நீ அகிலத்தின் இறைவனாக இருக்கின்றாய், உனக்கு நான் எப்படி தண்ணீர் வழங்க முடியும் அப்படின்னு கேட்பானா? அப்போது திரும்பி அல்லாஹ் சொல்வானா, இந்த அடியார் என் இடத்தில் உன் இடத்தில் வந்தான் தண்ணீர் வேண்டி வந்திருக்கும் பொழுது நீ தண்ணீர் அவனுக்கு வழங்கவில்லை, அவனுக்கு நீ அந்த இடத்துல தண்ணீர் வழங்கியிருந்தாய், எனக்கு தண்ணீர் வழங்கியது போல் இருந்திருக்குமா இல்லையா, அந்த இடத்துல நீ எனக்கு என்னை கண்டிருப்பாயா இல்லையா, இது உனக்கு தெரியுமா தெரியாதா என்று அல்லாஹ் கேட்பானா. இந்த ஹதீஸ் இப்ப எதுக்கு சொல்றோம், எதுக்குப்பா இப்ப நீளமா சொல்லிட்டே பதில் என்னதான் அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல இஸ்லாம் எந்த அளவுக்கு சாந்திய சமாதானத்தையும் அதே அளவுக்கு பிற நல நாடுவதை குறித்தும் எவ்வாறு நம்மளுக்கு சொல்றதோ இந்த ஹதீஸ் ஒரே இல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி தெரியுமா, அல்லாஹ் சொல்றான், இவ்வாறு நீ ஒரு அடியாருக்கு நீ உணவளித்தா எனக்கு உணவளித்த மாதிரி, அந்த அளவுக்கு ஈட சொல்றான், நீ அந்த அளவுக்கு நீ அந்த ஒரு உணவு கேட்டு வந்தா அவனுக்கு உணவு அளிக்கணும். அது ஒருத்தர் தன் தாகத்துல ஒரு தண்ணி கேட்டு உங்ககிட்ட வந்திருக்காரு, ஆனா நீ ஒரு தண்ணி வழங்கல, அவருக்கு நீ தண்ணீர் வழங்கியிருந்தால் எனக்கு தண்ணீர் வழங்கிய போல் அப்படின்னு அல்லாஹ் ஈடாக்கி சொல்றானா இல்லையா? அதே அளவுக்கு நீ அவர் நோயிட்டு கிடக்கும் பொழுது அவர் நீ நலம் விசாரிக்கவே இல்லையே, அவரை நலம் விசாரித்த என்னை நலம் விசாரிக்கிறதுக்கு ஈடாக இருக்குமா இல்லையா அப்படின்னு நல்லா சொல்றானா இல்லையா? இந்த அளவுக்கு நம்ம நாங்களா கேட்டே இருப்போம், சாதாரண கேட்போம், இது மாதிரி ஒருத்தருக்கு ஏழை போதுனா ஏழை போதுனால அவருடைய சிரிப்பில் வந்து இறைவனை காணலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்ப்போம். ஆனா அந்த வார்த்தையே தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல எல்லாம் உண்மையை கேட்டாங்க இல்லையா, ஒரு அடியாரு இங்க ஏழை சொல்ல, ஒரு அடியா என்ன செய்யலாம், உணவு பசித்து கிடந்தாலோ தாகித்து கிடந்தாலோ நோயாளியா இருந்தாலோ அவனை நலம் விசாரிக்க வேண்டும், உணவளிக்க வேண்டும், தாகித்தவர்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று அவருக்கு வழங்கினால் என்னை நீ அந்த இடத்துல கண்டிருப்பான்னு அல்ல சொல்றானா இல்லையா? இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் யாருக்கு, நம்ம தர்மம் செய்வதை குறித்து அல்லாஹ் நமக்கு இந்த அளவுக்கு கண்டிப்பா சொல்றான், நீங்க கண்டிப்பா தர்மம் செய்யணும், ஒருத்தர் யாராவது உதவி கேட்டதா உதவி செய்யணும், இந்த அளவுக்கு ஒரு மனிதனே மார்க்கமா தான் இந்த இஸ்லாமிய நான் அமைச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹ் வந்து கண்டிப்பா சொல்றான். அந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அதே அளவுக்கு நம்ம சொல்லும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு மனிதனே மார்க்கமா இருக்குது, அப்ப எதுக்கு இந்த மாதிரி நம்ம மனிதனே மார்க்கமா இருக்கும் பொழுது நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏன் பின்பற்ற மாட்டோம், ஏன் தெரியுமா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மளுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்க மாதிரியே நம்ம ஃபீல் பண்றோம். எப்படி தெரியுமா, இந்த இஸ்லாம் மார்க்கம் வந்து கண்டிப்பா 5 வேளை நம்ம சொல்லணும், பிறகு நம்ம உதவணும், இதெல்லாம் நமக்கு ஏன் தெரியுமா ஏற்படாது, சைத்தான் வந்து நம்ம கூடையே சுத்திட்டு இருப்பான். எப்படி சுத்திட்டு தெரியுமா, நீ எதாவது உதவும் பொழுது ஏன்பா நீ சம்பாதிச்சு கேட்டு 10 ரூபா அது போல 5 ரூபா குடுத்துற மாதிரியா அப்படின்னு செய்த பக்கத்துல இருந்து ஊதிட்டே இருப்பான் காதுல. அப்ப என்ன செய்யணும், சைத்தான் நம்ம கொண்டு கூட அந்த இடத்துல எடுத்து கொடுக்கவே கூடாது, அந்த இடத்துல நீங்க மறுமையை பாக்கணுமா, இந்த இடத்துல இந்த இம்மையில நம்ம சுகத்தை பாக்கணுமா, இம்மையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா மறுமையில கண்டிப்பா நமக்கு சொர்க்கம் என்றது வழங்கவே கூடாது, நரகத்தை தூக்கி எல்லாம் எரிவான், அந்த மாதிரி நிலைமை ஏற்படக்கூடாது என்றால் என்ன பண்ணணும், இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பின்பற்றணும். முகமது சிலாசு அவர்கள் நம்மளுக்கு சொல்லி தருகின்ற அனைத்து விஷயங்களையும் நம்ம பின்பற்றணும். இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் இஸ்லாம் ஒரு மனிதனே மார்க்கம் என்று அனைவருக்கும் புரியும், அனைவருமே புரிந்து கொள்வார்கள். இப்போது அனைத்து மக்கள் புரிந்து கொள்ள வருகிறார்கள். ஆனால் சிலவள ஒரு முஸ்லீம் எப்படி சொல்லுவாங்க, இதே மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு இது மாதிரி முஸ்லீமோட ஒரு வேஷம் போட்டு இதை ஏதோ தப்பு செயல்படுறதுனால ஏதோ ஒருவரால் பாதிக்கப்படுறதுனால இந்த இஸ்லாம் மார்க்கம் முழுவதே பாதிக்கப்படுது. ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தீர்வாக தான் நம்ம பண்ண வேண்டியது, கண்டிப்பாக அது உதவுதல் என்பதை நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்ம பின்பற்றணும், பிறருக்கு உதவணும், யாராவது கஷ்டப்பட்டுனா ஒரு அவரை அவரும் நம்ம உதவணும், அதே மாதிரி ஒருத்தரை நம்ம புண்படுத்தக்கூடாது, ஒருத்தருக்கு அந்நியாயம் செய்யக்கூடாது, ஒரு வியாபாரம் என்றால் அதை சரியாக செய்ய வேண்டும்,
ஒரு பாய் கடை என்றாலே கண்டிப்பா அது அப்பா அந்த பாய் கடைக்கு போப்பா, நீ எதுவுமே கேட்க தேவையில்லை, அவர் சரியாதான் தருவாரு, எல்லாத்தையுமே சரியான முறையில் தான் தருவாரு, அந்நியமே செய்ய வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம பேர் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. நம்ம பார்த்தோம் சொன்னா எனக்கு எப்படி தெரியும், முன்னாடி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவரோட வாழ்க்கையை பார்த்தா சொன்னா இஸ்லாம் மார்க்கம் எப்படி வந்துச்சு திரண்டு, அந்த அளவுக்கு இஸ்லாம் அதிகமான முறையில அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, அவங்களுடைய நடைமுறை, அவருடைய மனிதநேயம், அதுதான் இஸ்லாத்துக்கு அதிகமான மக்கள் அந்த நேரத்துல கொண்டு வந்துச்சு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குர்ஆன் வந்து இந்த காலத்துல நம்ம அனைவருக்கும் வந்து ஒரு சான்றா இருக்குது, அனைவருக்கும் ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. ஆனா அந்த காலத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவருக்குமே இந்த மாதிரி அறிவுரை சொல்லும் பொழுது, இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து சொல்லும் பொழுது, இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது குர்ஆன் முழுமையா இருந்துச்சா, கண்டிப்பா இல்ல, குர்ஆன் முழுமையாகவே இல்ல. அப்போது என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த அந்த டைம்ல அந்த சமயத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய 40 ஆண்டு வருஷங்களை பாருங்க, என்னோட 40 ஆண்டு வாழ்க்கையை பாருங்க, வாழ்க்கையை பார்த்தா ஏதாவது ஒரு அநியாயம் செஞ்சிருக்கானா, ஒரு அக்கிரமம் செஞ்சிருக்கானா, மோசடி செஞ்சிருக்கானா, இல்லாட்டி ஒரு பொய் சொல்லிருக்கா, ஒரு அவதூறு பரப்பியிருக்கானா, இவ்வாறு எதையாவது நீங்க ஒண்ணு சொன்னா கூட நீங்க ஒவ்வொரு ஒன்னாவது எடுத்துக்காட்ட முடியுமா அவங்களால அப்படின்னு முகமது சாசன் சவால் விடுறாங்க அந்த இடத்துல. இதை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த இஸ்லாம் மதத்தை நீங்க வாருங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துதான் எல்லாருமே இஸ்லாம் மதத்துக்கு அதிகமான மக்கள் வந்தாங்க. இது மாதிரி ஒரு நடைமுறையையும் ஒரு மனிதநேய மார்க்கத்தையும் பார்த்துதான், மனிதநேயத்தையும் பார்த்துதான், பிறர் உதவுதலையும் பார்த்துதான் அந்த காலத்துல அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே தவிர, நாம் அனைவரும் நினைச்சுக்கணும் அந்த காலத்திலேயே குர்ஆன் முழுமையா வந்துச்சு, அதனாலதான் இஸ்லாம் வந்துட்டாங்கன்னு. ஆனா குர்ஆன் இந்த காலத்து மக்களுக்கு அனைவருக்கும் வந்து மனித ஒரு வழிகாட்டிய வந்து அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா அந்த காலத்துல அவருடைய நடைமுறை தான் அந்த இஸ்லாம் மார்க்கத்தை அனைத்து மக்களையும் அதிகமான மக்களை ஒன்று திரட்டுவதற்கு அவருடைய நடைமுறையும் அவருடைய மனித நேயமும் தான் முக்கியமான ஒரு காரணமாக அமைந்துள்ளது. இவ்வாறு அனைவருமே எனக்குள்ள எல்லாம் உள்ள எல்லாரும் நல்லடியார்களே, இவ்வாறு நம்ம இந்த மனிதநேய மார்க்கத்தை என்ன செய்யணும்னா கண்டிப்பாக இந்த இஸ்லாம் என்ன எவ்வாறு சட்டங்களை குறித்து நம்ம சொல்லுகின்றதோ அனைத்தையும் நாம் பின்பற்றி நம் வாழ்க்கையில் நாம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். வாஹித் அவன் அஹமதுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதக்குரிய எல்லாம் எல்லாமே நல்லடியார்களே, முதலுரையில் நாம் இந்த மனிதநேய மார்க்கத்தை குறித்து அதிகமான சிறிய வசனங்கள் தான் நாம் தெரிந்து கொண்டோம். இவ்வாறு நாம் பேசிக்கொண்டே போனால் அதிகமான வசனங்களும் அதிகமான ஹதீஸ்களும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் இந்த இஸ்லாம் என்றாலே முதலுடைய சொன்ன மாதிரிதான் அத்தீனும் அன் நசீஹா, இஸ்லாம் என்றாலே பிறலனும் நாடுவதுதான். அதே மாதிரி இது அனைத்தையுமே ஒரே இடத்துல சேர்த்து ஒரே ஒரு வசனமா சொல்லணும்னா ஒரே ஒரு வசனமா சுருக்கி இது இஸ்லாம் என்றாலே எதை மாதிரி ஒரு மார்க்கம், எந்த மாதிரியான ஒரு மார்க்கம், அனைவருக்கும் எப்படி இந்த இஸ்லாம் வந்து சொல்லி காட்டுது, இஸ்லாம் என்றாலே தீவிரவாதம் இல்ல, இஸ்லாம் என்றது மனித நேயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு ஹதீஸை பார்த்தாலே அனைவருக்கும் புரிஞ்சிடும். எப்படி தெரியுமா சொல்றாங்க, லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன்னாஸ். இந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொண்டாலே இஸ்லாம் என்னன்னு பாதி புரிஞ்சிடும். எப்படி தெரியுமா சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றாங்க மக்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். ஒரே வார்த்தை முடிச்சாங்க, மக்களுக்கு இரக்கம் காட்டாதவன் மீது அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் சொல்றாங்களா இல்லையா. மல்லா இரஹமுல்லாஹோ மல்லா இரஹமுன்னாஸ் சொல்றாங்க, ஒரே ஒரு வார்த்தையில சொல்றாங்க. எப்படி தெரியுமா, நீ ஒருவர் மீது இரக்கம் காட்டல, ஒருவர் இவ்வாறு ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர் மீது இரக்கம் காட்டல, இல்ல ஒருவர் நீ பக்கத்தவரு நீங்க எதிர்த்து விடுக்காரங்களோ பக்கத்து விடுக்காரங்களோ கூட கிட்டுங்க, உங்களுடைய சகோதரர் இருக்காரு. இந்த காலத்துல பார்த்தோம்னா சகோதரர்கள் கூட இப்போ அதிகமான இப்படித்தான் இருக்காங்க, அவங்களுக்கு நடுவில் இணக்கம் இல்லாமதான் இருக்காங்க. நம்ம இந்த சகோதரர்களை பார்த்தோம் சொன்னால் இந்த சகோதர நடுவில் கூட ஒருத்தர் கஷ்டத்துல இருக்காரு, ஒருத்தர் வந்து ஒரு பணக்காரா இருக்குன்னு நினைச்சோங்க, இப்ப அவர் வந்து ஒரு ஏழையா இருக்காரு, அவருக்கு வந்து இப்ப உதவணும், அவர் மீது நம்ம இறக்கம் காட்டலன்னு நினைச்சுக்கோங்களேன், அல்லாஹ் இப்ப நம்ம என்ன செய்வான், அவர் ஒரு மனிதர் தானே, அல்லாஹ்வுடைய அவர் அடியார், அல்லாஹ் வந்து அனைத்துமே எல்லாருமே உலகத்துல இருக்க அனைவருமே அடியார்கள் தான்.
இவ்வாறு ஒரு அடியார் மீது ஒரு மக்கள் மீது இரக்கம் காட்டாது, அல்லாஹ் இரக்கமே காட்ட மாட்டான் சொல்லும் பொழுது, நம்ம ஒரு இப்போ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு அந்த ஏழ்மையான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது அவருக்கு நம்ம பார்த்து அந்த அவரை அவரு அவருடைய அவருக்கு நம்ம கஷ்ட அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இரக்கம் காட்டாம அவர் நம்ம செலவழிக்காம அவர் இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்காருப்பா அவருக்கு உதவ மாட்டேன் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா அல்லாஹ் என்ன செய்வோம் தெரியுமா, நம்ம மீது இரக்கம் காட்ட மாட்டான். அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கு பொருள் என்ன, அல்லாஹ் நமக்கு கண்டிப்பா சொர்க்கத்தை தரமாட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். கண்டிப்பா அல்லாஹ் செய்வான், அந்த மறுமையினால நீ இரக்கம் காட்டல, அந்த மனிதன் மீது நீ இரக்கம் காட்டவில்லை, அதனால என்ன செய்வோம் தெரியுமா, ஓ மீது நான் இரக்கம் காட்ட மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் அந்த 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 மறுமையினால யாரெல்லாம் இரக்கம் காட்டவில்லையோ அவர்களை மறுமை நல்ல நினைச்சு தெரியுமா நரக நெருப்பு தூக்கி எறிவான். அப்போது நம்ம என்ன செய்ய முடியும், அந்த மறுமையினால நம்ம யாராவது கூட்டு வர முடியுமா, இது எனக்காக வந்து வாதம் எடுங்கப்பா, யாராவது ஒரு லாயர் வக்கீல கூட்டு வந்து நான் ஒரு வக்கீல கொடுக்குற யாரெல்லாம் இந்த மாதிரி எனக்காக வாதம் எடுக்காது அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல அந்த சமயத்துல யார் தெரியுமா, நம்மளுடைய காது நம்மளுடைய கண்ணு நம்மளுடைய உறுப்புகளே நம்மளுக்கு எதிராக பதில் சொல்லும், அதுதான் சாட்சியம் சொல்லும், இது மாதிரி கை சொல்லும், இது மாதிரி ஒருத்தன் அநியாயமா ஒருத்தன் அடிச்சுட்டாங்க இவன் கண்ணு சொல்லும், இது மாதிரி ஒரு தப்பான செயல் இது பார்த்துட்டு இருக்காங்க இவன் அந்த கண்ணால என்ன பார்த்தான், இது கால் சொல்லும், இது மாதிரி தப்பான செயல் ஒருத்தன் இந்த கால் வச்சு அவன் அநியாயமா ஒருத்தனை மிதிச்சிட்டான் அப்படின்னு நம்மளுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் நமக்கு எதிராக பதில் சொல்லும். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது நம்ம யாராவது பணத்தை கொடுத்து தப்பிக்க முடியுமா, கண்டிப்பா தப்பிக்க முடியாது. அந்த சமயத்துல நமக்கு நன்மை மட்டும்தான் நம்ம கூட வரும், நன்மை மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். இதை கண்டிப்பா அனைவரும் புரிந்து கொண்டு இந்த இஸ்லாம் மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றி இந்த மனிதநேய மார்க்கத்தை அனைவருக்கும் புரிந்தபடி நீங்க சொல்லுங்க. நீ உங்களுடைய வாழ்க்கை முறையில நம்ம அனைவருமே இன்ஷால்லா கண்டிப்பா இன்னையிலிருந்து மனித யாரு உதவுக்கு உதவிக்கு வந்தாலுமே இந்த மனிதநேய மார்க்கம் என்று சொல்லிவிட்ட பிறகு இப்ப நம்ம இத புரிஞ்சுக்கிட்டோம், இதை நம்ம கேட்டுட்டோம், இந்த சும்மா நம்ம கேட்ட இந்த காலில் கேட்டு அந்த காலம் விட்டேன் இல்லாம இன்னையில இன்ஷால்லா கண்டிப்பா எல்லாருமே வந்து இந்த 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 இது வந்து நம்ம கண்டிப்பா எல்லாரும் வந்து அமல்படுத்துவோமா, கண்டிப்பா இன்ஷால்லா இது கண்டிப்பா எல்லாருமே இந்த வந்து கண்டிப்பா அமல்படுத்தி இந்த இமேலையும் மறுமலையும் எல்லாம் கண்டிப்பா நமக்கு அனைவருமே ஜனத்தில் கிட்ட இந்த ஒரு உயர்ந்த சொர்க்கத்தை அளிப்பான் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் நிறைவேற்றுகின்றேன். வாயிருந்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.